மாஸ் ப்ரோ மாஸ் சார் நான் ருத்ரன் டூக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தெரிஞ்சிட்டார் ப்ரோ. ம் சூப்பர் ப்ரோ. நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஹிட் ப்ரோ. எஸ் கண்டிப்பாக ப்ரோ. இந்த டிவியில் உடனே போடுங்க. யாரை பார்த்தாலும் அடிக்கிறாரு, எதுக்கு பார்த்தாலும் அடிக்கிறாரு. நல்ல வேலை தேட்டருக்கு கூட்டு வராம விட்டாங்க, வந்து தான் நம்மளாம் லாஸ்ட் பார் போல உள்ள உட்காந்துவங்கலாம். அந்த மாதிரி இது ஃபைட்டில் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாக்கோ இவர் தான் வில்லனாக போகிறோம், அடுத்த பத்து நிமிஷம் பார்த்தாக்கோ இன்னொன்று ஒருத்தர் வரார் அவர் தான் வில்லனா, இல்லை இல்லை வேறு ஒருத்தர் வந்துருக்காரு அவர் கார் இல்லை லேட் ஆகிடுச்சு, அடுத்த பத்து நிமிஷத்தில் அவர் வருவார்ன்ற மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க வில்ல. கடைசியில் வந்து தேவையெல்லாம் மாட்டி வாங்கி சாப்பிட்றாரு ரம்மியில். அவ்வளோதான் வந்து ஒரு ஒரு நடிகர் ஓகேவா, நடிப்பாக போயிருக்கலாம், இது செட் ஆகல. ஓல்டு பட்டன் கேடிவியில் படம் பார்க்குறீங்களே வச்சுக்கோங்களா, அந்த படம் மாஸ்க் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்டாக இருக்கும். நல்லா அதான் எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்டென்ட்டு ஃபைட் சீனு எல்லாம் ஓகே. பட் மாஸ்க் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், மாஸ்க் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா படம் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ராடு ஒன்று கையில் ஊற்றினா போதும் எல்லாரும் மூஞ்சி வச்சு போயிடுவார், அந்த மாதிரி அடிக்கிறார் எல்லாரையும். லவ் சீனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்காக வச்சுருக்காங்களோ ஒரு பாட்டு சும்மா ஒரு ஹீரோயின்னு ஒன்று கூட ட்ராவல் ஆகணும்ல, அதனால் எங்கள் என்ன ப்ளூ சட்டை சூப்பராக சொல்லுவார், தேவையில்லாத ஒரு பைத்தியம் ஒன்று வந்துட்டு போதுன்னு அந்த மாதிரி தான். இப்போ ப்ரோ பாடம் வந்து மொக்கா ப்ரோ, சரியில்லை ப்ரோ, எனக்கு பிடிக்கல ப்ரோ. லாரன்ஸ் வந்து அடுத்தது காஞ்சனா ஃபோர் நடிக்கட்டும் ஃபைவ் நடிக்கட்டும் வந்து பார்க்குறேன், மொக்கையாக இருந்தாலும் வந்து பார்க்குறேன். ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கும், ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு நல்ல ஹீரோயின் வச்சு அழகாக டான்ஸ் ஆடுவார், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது பார்க்கலாம். பட் இந்த பேட்டர்ன் சரியில்லை, ஒரு ஹீரோ கான்செப்டாக தலைவர் ஹீரோ தான், பட் வந்து அந்த ஒரு இப்போ ஒரு ரஜினி அந்த ஒரு ஒரு மாஸ் ஹீரோன்ல அந்த கான்செப்ட் செட் ஆகல. அதானே தெரியல, தேடிட்டு இருந்தேன் நானும் படம் ஸ்க்ரீன் ஆரம் ஆன் பண்ணதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரையும் பார்த்தேன். இதில் வேறு பார்ட் டூ வேறு இருக்கா, அதான் என்ன பண்ண வச்சுருப்போனேன், இதே படம் நாங்கள் பார்க்க முடியாமல் கிடையாது. அதை வேற ஏன் சொல்கிறீங்க, பயந்துட்டேன். என்னடா இது, ஒருத்தன் அவங்க அப்பாவை ஏமாத்தினானே எங்கே போனான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கடைசியில் போட்டு பார்ட் டூன்னு முடிச்சானுங்க. என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லீடு ப்ரோ, வந்துச்சுன்னா ப்ரொடியூசர் ஓகே பண்ணி ஃபஸ்ட் பார்ட் ஹிட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பார்ட் அடிச்சு விட்டுலாம். என்ன அவன் தான் சொல்லிட்டான் என்ன வருதுன்னு, பாட்டுல அவங்க அப்பாவை ஏமாத்துறவனும் போட்டு தள்ளுவான், அந்த மாதிரி கிரைம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கிரைம் இருக்கு. படத்தோட ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குல்ல, எதனால இது நடக்குதுன்னு அந்த விஷயம் நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி வேலையாக இருக்கும், ருத்ரன் வந்து கான்செப்ட் வைஸ் ஓகே, கதையும் ஓகே, டான்ஸு சாங்ஸ் எல்லாமே ஓகே. பட் மாஸ் தான் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டாங்க, ஓவர் மாஸ் காமிச்சிட்டாங்க, பில்டப் ரொம்ப அதிகமாக காமிச்சிட்டாங்க, அது மொத்தம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி கான்செப்டெல்லாம் புது கான்செப்ட் நல்லாயிருக்கு. பார்ட் டூவில் என்ன பண்ண போகிறேன், அம்மா சென்டிமெண்ட் ஓகே தான், ரொம்ப அதிகமாக போட்டு நெஞ்சு நினைக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் ஓவராக அம்மா சென்டிமெண்ட்டே போட்டு நெஞ்சு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி படம், ஃபேமிலி படம் சென்டிமெண்ட்டாக இருக்குது, லாஸ்ட்டில் பார்க்கலாம் கிளைமேக்ஸ். ஜிவி எப்படி பண்ணுங்க, மியூசிக்லாம் மியூசிக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மியூசிக் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, ஜிவி மியூசிக் சூப்பராக பண்ணிடுறாரு. எல்லாமே சரத்குமார் லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்கவுங்க ஜாப் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. மாஸ்க் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படம் சூப்பராக இருக்குன்னே சொல்லியிருக்கலாம். அதான் டான்ஸு மியூசிக் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, இந்த மாஸ் சீன் மட்டும் ரொம்ப ஹைப் ஏற்று ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அந்த மாதிரி ஃபுல் ஃபிளிச்சராக வரல. போகலாமா, இந்த அண்டான வர படத்தில் எந்த படத்துக்கு தேட்டரில் வந்து உட்காந்தாலும் பிரியா பவானி சங்கர் தான் வராங்க,
வேற ஹீரோயினே கிடைக்கலன்னு தெரியல. பின்னாடி பாய் எப்படி புரியல மியூசிக்கு அவரா மியூசிக் இதுக்கு ஐயா அதுவே தெரியாம வந்து போயிருக்கேன். இல்ல மியூசிக் வந்து அந்த ரீமிக்ஸ் சாங் ரெண்டுத்துக்குமே நல்லா இருந்துச்சு, மத்தபடி பிஜிஎம் சுத்த வேஸ்ட். டான்ஸும் அவரது ரொம்ப பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டுலலாம் என்ன டான்ஸ் ஆடுவாரோ அதே தான், ஒரு லவ் சாங்க்கு எப்படி ஆடுவாரோ அதே தான், மறுபடி திருப்பி 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 அதே பேட்டர் தான் வர மாதிரி இருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்கள் தேவானந்தெல்லாம் ஆச்சு முடியாது, பிரபு தேவானந்த் தான் டான்ஸ்லாம். ஓகே நைஸ்ண்ணா, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா, லாரன்ஸ் எப்படி பண்ணிடுறாங்க? ஆ லாரன்ஸ் நல்லா ஆஸ் யூஷுவல், அவரோட எனர்ஜி லெவல் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு பேருக்கும் இருக்குது. என்ன அந்த ஹாரர் இல்லை அவ்வளோதான் படத்தில். ஸ்டண்ட் சீன்லாம் நல்லா இருக்கு. ஆ ஸ்டண்ட் சீன் நிறைய இருக்கு படத்தில், ஓவரா கொடுத்துட்டாங்க. ஏன்னா ட்ரைலரில் பார்க்கும்போது ஸ்டண்ட் தான் ஃபுல்லாக இருக்குது. இல்லை ஓவரா கொடுத்துட்டாங்க, அதுதான் சொல்கிறாங்கண்ணே, அது தகட்டிச்சு. அவர் சூப்பர், அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீனும் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. ஆ ஓகே, அவங்களாம் ஆஸ் யூஷுவல் சரிங்களா. ஒரு மெசேஜும் இருக்குது அவ்வளோதான். அந்த மெசேஜ் என்ன மெசேஜ் பார்த்துக்கங்களேன், மெசேஜ் சொல்லிட்டேன் என்னென்னா, அப்பா அம்மாவை விட்டுட்டு போகக்கூடாதுன்றாங்க, அதுதான் மெசேஜ். ஜிவி எப்படி பண்ணியிருக்காங்க? ஜிவி ஓகே, ஒரு வாட்டி அவ்வளோதான், ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே தான் ஜிவி. சரிங்களா, ராகவல் ஆன்சர் நல்லா பண்ணிக்கிறாரு. ஃபைட்டு தான் ஜிவி, ஃபுல்லாக ஃபைட் தான், நல்லா காமெடியாக போவோம், கொஞ்சம் லைட்டாக காமெடியாக போவோம், சென்டிமெண்ட் நல்லா இருக்கும். சரத்குமார் செம்மையாக பண்ணிக்கிறாரு, தோலை அவர் தோலை அவர் கரெக்டாக பண்ணிக்கிறாரு. ராகவல் ஆன்சரும் கரெக்டாக பண்ணிக்கிறாரு, அவர் தோலை ஆக்ஷனு லாஸ்ட்டு கிளைமேக்ஸு ஃபேமிலி, பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும் சொல்லிடுறாங்க ஆக்சுவல. 100% ஃபேமிலி என்டர்டெயினர், சூப்பரா பார்க்கலாம். அப்பா அம்மாவுக்கு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க, சூப்பர் ப்ரோ. ஒன் டைம் ஆச்சு, எப்படி பண்ணிருக்காரு லாரன்ஸ்? எதிர்பார்த்து வந்தேன், ஃபைட் சீக்வன்ஸ்ல பார்க்கலாம், ஸ்டண்ட் நல்லா இருக்கு. சரத்குமார்க்கெல்லாம் இந்த வில்லன் கேரக்டர்லாம் ஒத்து வராது. இப்போ வாரிஸ்ல பண்ணது அப்பா கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு, வில்லன்லாம் செட் ஆகாது. கடைசி வரைக்கும் அப்பா அந்த மாதிரி கேரக்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும். மற்றபடி பார்க்கலாமா? இல்ல ஒரே ஒரு சாங், அந்த ஃபர்ஸ்ட் சாங் மட்டும் குத்து சாங், அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டான்ஸ் டான்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு? டான்ஸ் மற்ற படத்தை விட இதில் இது கொஞ்சம் கம்மி தான், கம்மி தான், கம்மி தான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? நான் நிறைய எதிர்பார்த்து வந்தேன், ஃபைட்டுக்காக பார்க்கலாம். பேய் படம் மாதிரி அந்த மாதிரி இருக்கு, பேய் படமும் நல்லா பண்ணுறாங்க. இதை பேய் படத்தை விட கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. அவர் வந்து தாய்க்காக அவர் கஷ்டப்படுறது, ஃபாரின் போய் கஷ்டப்பட்டு வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. தாயெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறது நிறைய பேர் அதை பார்த்து கற்றுக்கலாம், கற்றுக்கலாம். டான்ஸ்லாம் சூப்பராக ஆடிருக்காரு, சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு, நல்லா ஆடிருக்காரு டான்ஸ், நல்லா. சரத்குமார் யாருக்கு வந்து? லான்ஸ்க்கு வந்தீங்களா? சரத்குமார் பார்க்குறேன். நான் வந்து ரவிக்காக வந்திருக்கேன். என்ன நினச்சிட்டு நீங்கள் படத்துக்கு? நான் வந்து பெரம்பலூர், திருச்சி பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், அதனால் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அவர் படம் பிடிக்கும், அதனால் நான் பார்க்க வந்தேன். என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும். நைட்டெல்லாம் ஒரு படம் நான் நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க, காஞ்சனா படத்தை, அதுக்காகவே நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ.